ஐயா, நீங்கள் இந்த எஜுகேஷனை பற்றி சொல்லும் போது இன்னசென்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம எஜுகேட் பண்ணணும் பீப்புள் அப்படின்னு சொன்னீங்க. முன்னாடியும் நம்ம இதை பற்றி பேசும்போது இன்டெலிஜென்ஸ்னாலே வந்து ஒரு கன்னிங்னஸ், ஒரு ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறது அப்படின்போது நேச்சுரலாக இன்னசென்ஸை லூஸ் பண்ணி தான் அவங்க இன்டெலிஜென்ஸை கெயின் பண்ண முடியும். இன்னசென்ஸை வச்சுக்கிட்டே நம்ம இன்டெலிஜென்ஸ் எப்படிங்க டெவலப் பண்ண முடியும்? அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை இல்லை? அதாவது இப்போ மொத்தத்தில் வந்து இன்னும் இப்போ நம்ம காலையில் கூட பேசிக்கிட்டோம். அதாவது அது விளையாட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னோசன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும். படிப்புக்கு கொஞ்சம் குறைச்சோம், விளையாட்டுக்கு அதிகமான அளவுலையும் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போனான்னு சொன்னால் அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளோ இருக்கும். அது அந்த நேச்சுரல் ஃப்ளோவுக்கு கொண்டு வரணும். இந்த அதே நேரத்தில் கல்வி தான் பண்ணணும், கல்வி தான் தெரிய வேண்டியதும் தெரிய தான் செய்யணும். அது கொஞ்சம் லிமிட்டடாக தெரிஞ்சிட்டா போதும். ரொம்பவும் அதில் போய் நம்ம ஒன்றாம் கிளாஸ்லேயே டாக்டரேட்டு கட்டி கொடுக்குற அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு ஒரு படித்தது போக இன்னும் டியூஷன் வைப்பேன், அது வைக்கிறேன், அந்த ஸ்பெஷலைஸ் பண்ணும், இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப எதையோ போட்டு அது திணிக்கிற மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாதபடி அவங்கள வந்து ஒரு ப்ளேஃபுல்லாகவே இருக்கிறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இன்னோசன்ஸ் இன்னும் பார்த்தோன்னா இன்னோசன்ஸும் ப்ளேஃபுல்லும் ப்ளேஃபுல்னஸும் வேறு கிடையாது. அந்த ப்ளேஃபுல்னஸுக்கு தகுந்த மாதிரி உள்ள அட்மாஸ்ஃபியரை அதிகமாக்கணும். கல்வியை அந்த ஒரு மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸு அந்த ஒரு நிறையா நாலேஜை வந்து டம்ப் பண்ணுறத கொஞ்சம் குறைக்கணும். அப்படி அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டான்னா கொஞ்சம் பரவாயில்ல. அப்போது பேரண்ட்ஸுக்கு தான் அந்த நாலேஜ் இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்கிறோமாங்க. பேரண்ட்ஸுக்கு எங்கே நாலேஜ் வருது? சொசைட்டிலேருந்து தானே வருது. பேரண்ட்ஸ் என்ன தனியாக இருக்கிறாங்க? நம்ம சொசைட்டி கவர்மெண்ட்டு எல்லாமே சேர்ந்து சொல்லப்போனு சொன்னால் இப்போ நம்மளை மாதிரி பெரியவங்க தான் முதல்ல இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லணும். பெரியவங்களுடைய எண்ணிக்கை குறை, பெரியவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் குறைங்கிறதான் காரணம். பெரியவங்க சொன்னால் தானே மற்ற என்ன ஒரு சமுதாயம் வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்டு வளர்றது தானே. பெரியவங்கெல்லாம் நம்மளை மாதிரி பெரியவங்களாம் வழிகாட்டணும், அதை மற்றவங்களாம் ஏற்றுக்கிடணும். ஏற்றுக்கிட்டு அந்த அப்படி ஒரு இது வந்தார்னா தான் சரியாகும். ஓகே. ஸோ இப்போது பேரண்ட்ஸ் பயத்தினால தான் வந்து ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும், எப்படியாவது நம்ம பசங்க வந்து நாளைக்கு தோற்று போயிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் வந்து மேலே பேர்டன் பண்ணுறாங்களா குழந்தைங்க மேலே? இல்லை, அதான் சொல்ல முடியல. மொத்தத்தில் வந்து எல்லாம் உலகமே பயந்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ எல்லாரும் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்குமோ, நாம் எப்படி போயிடுவோம் அப்படி தானே இருக்குது. ஒவ்வொருத்தருமே அப்படி தானே இருக்கிறாங்க. இப்போ அதனால தான் நம்ம வந்து இந்த புதிய உலகம் படைப்போம்னு கூட புதுசாக ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணுறோம். இப்போ அந்த கான்செப்டை நம்ம மட்டும் டெவலப் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் உலகமே சுபிச்சமாயிரும். யாரும் யாருடைய பொருளையும் யாரும் திருட வேண்டிய அவசியமே கூட இல்லாமல் போயிடும். இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, இந்த தர்மன் வந்து ரொம்ப இந்த பஞ்ச பாண்டவர்கள் போர் பிரிஞ்சாங்க இல்லையா, போரில் வெற்றி பெற்ற பிறகு தர்மன் வந்து ஆட்சி பண்ணுறான். ஆட்சி பண்ண உடனே எல்லோரும் அவனை புகழ்கிறாங்க, அவன் நிறைய தர்மத்தான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பார்த்து எல்லோரும் ரொம்ப புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் இவர் தர்மனுக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டுருது. கர்வம் ஏற்பட்ட உடனே அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தர்மனை கூப்பிட்டு ஏதோ பாதாள இந்த புராணங்கள் எப்படி எல்லாமே இருக்கும், பாதாள லோகத்தில் ஏதோ மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் ஆட்சி பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம், சும்மா பார்த்துட்டு போவோம்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. போனோன்னு சொன்னால் அவர் அங்கே மகாபலி சக்கரவர்த்தி கிட்டே போய் இவங்க தூதனை அனுப்புகிறாங்க, இப்படி பார்க்குறது தர்மன் நிட்டு சொல்லி ஒருத்தன் நாங்கள் வந்திருக்கிறோம் பார்க்கணுன்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்திக்கு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அந்த மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிடாருன்னு சொன்னால் அவன் தர்மங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கான, அந்த சண்டாளனை நான் பார்க்குறது தேரில்ல நீ சொல்லி அவன் திருப்பி அனுப்பிவிட்டுருவான். என்னோட தர்மம் பண்ணுறது குற்றமா நீட்டு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. உடனே சரி, இவனும் இவன் வந்து ஒரு அராஜகம் பண்ணுறது கூட அரசன் போல தருது, அதனால சரி அவனுக்கு தர்மம் பண்ணுறதே பிடிக்காது போல, அதனால் இவன் மோசமான மன்னனை நம்ம ஏன் பார்ப்பான்னு சொல்லி இவங்க திரும்பி வந்துடுறாங்க. அவன் நடந்து போகிற வழியில் வந்து கொஞ்சம் தாகமாக இருக்குது. உடனே ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்குறாங்க. அப்போ அவங்க தங்க செம்பில் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்தோடனே இவங்க தண்ணியை குடிச்சிட்டு அந்த செம்பை திருப்பி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த அம்மா, நாங்கள் கொடுத்தெல்லாம் திருப்பி வாங்குறதில்லன்னு சொல்லி இந்த செம்பை தூக்கி துரை போட்டுருக்கோம்.
உடனே அவர் சொல்ற தங்கம் இது விலை மதிப்பு உள்ளது இல்லாமல் இது யாருக்காவது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை யாருக்காவது கொடுக்கலாமேன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் இங்கே கிடையாது, அதெல்லாம் எதோ தர்மன் சொல்லி ஒரு சண்டாலன்னு ஆட்சி பண்ணுறானா அவர் இடத்துல. அந்த தர்மன் ஆட்சி பண்ணுற அந்த சண்டாலன் ஆட்சி பண்ணுற இடத்துல தான் இப்படி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். எங்கள் நாட்டில் கொடுக்கறது வாங்குறது எல்லாமே கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது, யாரும் யாருக்கும் கொடுக்க வேண்டியதே கிடையாது நீ சொல்லி முடிச்சிரு. இவர் அவமானமாக திரும்பிடுறாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை நடக்கணுங்கிறது தான் இப்போ எங்களுடைய ஒரு விருப்பம். எல்லாரும் சர்ப்ளஸாக அவங்கவுங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி, யாரும் திருட வேண்டிய அவசியமே இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இப்போ நினச்சா முடியும், நம்ம அப்படி சாத்தியம் இருக்குன்னு நினச்சா ஒரே நாளில் கூட முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு இதை தான் நாங்கள் கொஞ்சம் கன்வே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி இப்போ நம்ம நிச்சயமாக வரோம், நல்ல விஷயங்கள் வெற்றி பெறும். சரிங்க, அப்போது நம்ம சேரிட்டிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோங்க. நம்ம ஃபிலாசபி, நம்ம ரிலீஜன் எல்லாமே வந்து சேரிட்டி பண்ணணும், தர்மம் பண்ணணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். இப்போது சொசைட்டி நல்லா வளரணும்னா, இப்போ நம்ம யூஎஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு செழிப்பான சொசைட்டியாக இருக்காது. இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அங்கே போகணும், தம் பையனை அங்கே படிக்க வைக்கணும், காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியாக தான் நம்ம இந்தியா மாறணுமாங்க. இல்லை, நமக்கு எங்கேயுமே போக வேண்டியது, நம்ம இருக்க இடத்துல எல்லாமே நல்லா உற்பத்தி பண்ணிட்டா போதுமே. நான் வந்து இங்கே மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், எல்லாருக்குமே கன்சியூம் பண்ணுறதுக்கு வேண்டிய பொருள் வேணும், அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நபர்கள் வேணும், அதுதான் வேணுமொழிய. இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இதுகளே கூட ரொம்பவும் தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாமல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு அம்சமாக தான் இருக்குது. இதிலெல்லாம் பெரிய அளவில் அங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டில் வச்சுக்கிட்டு இது பண்ணுறதுனால ஒரு ஒரு காய்கறி வருமோ அதெல்லாம் ஒன்றும் வராது. அது நீங்கள் நிலத்தில் உழுது ஏதாவது ஒன்று உற்பத்தி பண்ணால் தான் நடக்கும். உற்பத்தி பண்ணணும், நீங்கள் பொருளை க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் தொடர்பில் மூலமாக எதையுமே சாதிக்க முடியாது. இப்போ தகவல் தொடர்பு வச்சு தான் நிறையா இது வருது. ஒரு பணங்கிற மாதிரி ஒரு கரன்சி மாதிரி மாட்டிக்கிட்டு கரன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்கு தகவல் தொடர்பு முக்கியத்துவம் வருது. பொருளை உற்பத்தி பண்ணணும், பொருளை உற்பத்தி பண்ணுறது தான் இலக்கு வழி. அது நமக்கு வேண்டிய பொருளை நாமளே நம்ம இடத்துலேயே உற்பத்தி பண்ணிக்கிடலாம். இதுக்கு வந்து வேணும்னு சொன்னால் எக்ஸ்பர்ட்டுகள் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டுக்க வேண்டியதுதான். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பண்ணுறதுக்கு இங்கே எஃபிஷியன்சியை டெவலப் பண்ணிக்க வேண்டியது தான், உற்பத்தியை டெவலப் பண்ணிக்க வேண்டியது தான். அதாங்க, இப்போ நம்ம ஒரு சொசைட்டியை பார்த்து ஒரு மாடல் பண்ணோம்னா, இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் சொசைட்டி வந்து அமெரிக்கன் சொசைட்டி தாங்க. அவங்க எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எக்கனாமிக்கலாக வந்து செழிப்பாக இருக்காங்க, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேலையை விட்டுட்டு போயிட்டு திருப்பி போனால் வேலை கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கிறதுலே பார்க்கும்போது பெஸ்ட்டு சொசைட்டி அதுவாக தான் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இப்போ இன்னைக்குள்ள நிலையில் ஸோ அப்போ நம்ம அதுதான் இங்கே மாடல் பண்ணி மிமிக் பண்ணணும். இல்லை, அது வேண்டியில்லை, நம்ம தப்பான இதை ஏன் இமிட்டேட் பண்ணணும்? அது தப்புன்னு சொல்லி நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம்ல. ஆல்டர்னேட்டிவ் சொசைட்டி எதுவும் இல்லைங்க? இல்லை, இப்போ இல்லை, நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். என்ன மாடல் கேட்குறீங்க நீங்கள்? இன்னும் அந்த இதுக்கே வரலையே, கான்செப்டுக்கே வரலையே. வந்து அதாங்க, அது வந்து ஒரு ஐடியாவாக இருக்குங்க. ஆமாம், அந்த ஐடியா சாத்தியமான ஐடியா தானே, சாத்தியம் இல்லாத ஐடியா இல்லையே. அதாங்க, இப்போ அதை புரிஞ்சுக்கிறது கூட அட்லீஸ்ட் ஒரு ஒரு மீடியமாக ஒரு சொசைட்டி வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குங்கய்யா. இல்லை, இப்போ இது எல்லாமே வந்து என்னங்கன்னா, முதல்ல நம்ம கருத்துக்கள் வந்து முதல்ல வெளியே தெரியணும். தெரிஞ்சதுன்னு சொன்னால் அது எல்லாருமே அது இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்னு யோசிப்பாங்க. இந்த யோசிக்கிற அளவில் கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வெற்றி கொண்டு வந்துடும். நம்ம கருத்தில் இன்னும் வெளியே ரீச் ஆகலை. நம்ம நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இருக்க இடத்துல தான் இருக்கிறதோட இன்னும் வெளியே ஒரு ரீச் ஆகலை. ரீச் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணினாலே போகும். இப்போதைக்கு அதுதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால், நம்ம கருத்தை நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய வைக்கணும். ஸோ ஒரு எக்கனாமிக்கலாக பாவர்ட்டியில் இருக்கிற ஒரு சொசைட்டி எப்படிங்க அதை புரிஞ்சுப்பாங்க? இன்னும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு புரிய வேண்டியவங்க வந்து சொசைட்டி எல்லாமே புரிய வேண்டியதில்லை. எல்லாமே கொஞ்சம் அந்த இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து ஹை லெவலில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹை லெவல் பீப்புள் வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அவங்க கையில் தானே எல்லாமே இருக்குது. அந்த லெவலில் இருக்கிறவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த க்ரீமி பீப்புளை நம்ம டச் பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் இனிஷியலாக. ஸ்ட்ரீமிங் அந்த க்ரீமி பீப்புள், அந்த டாப் லேயரில் ஆமாம் பவரில் இருக்கிறவங்க, இன்டெலெக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்க, யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க, இன்டெலெக்சுவல் தானே, இன்டெலெக்சுவல் தானே வழி காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி வந்திருக்கு, அது யார்கிட்ட ஒருத்தர்ட்டு வந்தது தானே, ஒருத்தருடைய கருத்து தான் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக உருவாகிருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி உருவாகிறவங்க ஒரு கருத்து வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டுன்னு சொன்னால் அதுவே காட்டுத்தீயாக மாறிடும்.
ஓகே. இப்போ கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து அதுவுமே கூட முழுமையாக செயல்பட்டால் நல்லா தான் இருக்கும், அதுவும் முழுமையாக செயல்படலை, அது செயல்பாட்டினுடைய ஒரு குறளாறு அது. இப்போ நம்ம சொல்கிறது வந்து அந்த மாதிரியும் கூட நிர்பந்தம் பண்ணலை, ஒரு உழைக்கிற பொறுப்போ ஆர்மி கையில் கொடுத்துருவோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணுற பொறுப்போ உலகத்துக்கு கொடுத்துருவோம், அப்படி மாற்றிக்கிட்டோம். உழைக்கிறது ஆர்மி, என்ஜாய் பண்ணுறது மக்கள்ங்கிற மாதிரி விட்டோம்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ராஜாவுடைய குமாரனாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் உழைக்கணும், உங்களுக்கு பரிவாரங்கள் நிறையா இருக்குது உழைச்சி போடுறதுக்கு, நீங்கள் உங்களை உடம்பையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றிக்கிட்டால் போதும், அவ்வளோதான், நீங்கள் என்ஜாய்மெண்ட்டில் இருந்துக்கலாம்.